தமிழ் பைபிள் ஸ்டடி மத்தேயு 26 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இந்த அதிகாரம். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் என்று சொன்னால் அதற்கு மேலே இருக்கிறதான அந்த உவமைகள் அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு ஏன் இப்படி எழுதுகிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்போ தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக பல காரியங்களை தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் பேசின பின்பு என்று சொல்லி அர்த்தம். இன்னும் 2 நாள் தான் காணப்படுது, அதற்கு பின்பு சிலுவையிலே அறையப்பட போகிறார். இப்போ பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிறதான வேலை. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரதான ஆசாரியர் என்று சொல்லும்பொழுது ஒருவர் தான் இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து புலோகத்தில் காணப்பட்ட ஊழியம் செய்த அந்த நாட்களில் நீங்கள் அண்ணா என்று சொல்கிற பிரதான ஆசாரியனை குறித்து வேதத்தில் வாசிப்பீங்க, காய்பா என சொல்லப்படுகிற பிரதான ஆசாரியனை குறித்து வேதத்தில் வாசிப்பீங்க. இப்படி ஒரு காரியம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பிரதான ஆசாரியர்கள் அப்படின்லாம் நீங்கள் வாசிப்பீங்க. பின்னாடி அப்போஸ்தலரில் போகும்பொழுதுலாம் அண்ணாவும் காய்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் விசாரிக்கிறதுக்கு இருப்பாங்க, அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் கொண்டு போகப்படுவார்கள், இப்படிலாம் நீங்கள் வாசிப்பீங்க. இப்போ இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து பிரதான ஆசாரியன்றது ஆரோனுடைய வம்சத்தில் தான் வரும்படியாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் பொலிட்டிக்கலி அல்லது அரசாங்கம் வந்து ரோமர்களுடைய கரத்திலே காணப்பட்டபடினால இந்த ரிலீஜியஸ் இதில் கூட பார்த்திங்கன்னா அவர்கள் தலையிட்டு பிரதான ஆசாரியனை மாற்றி அவர்களுக்கு ஏற்ற பிரதான ஆசாரியனை அவர்கள் வைத்து கொண்டார்கள். அப்போ அண்ணா தான் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டவன், ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் இந்த காய்பா வைக்கப்பட்டான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அண்ணாவை அவன் பிரதான ஆசாரியராக, ஏன்னு சொன்னால் அவன் மறிக்கிற மட்டும் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் சொல்லுகிறபடினால அண்ணா பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டான். அதே நேரத்தில் காய்பா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கலி ரோமர்களால் வைக்கப்பட்ட பிரதான ஆசாரி. அப்போ இந்த காய்பான்றதான பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்திருந்தார்கள். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். ஏன்னா பண்டிகைனா அது மேலே இருக்கு காணப்படல, இந்த பஸ்கா பண்டிகை குறித்த காரியம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போ இது இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பெத்தானியா வழியாக எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்பாய் நடந்த காரியங்கள் இது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா யோவானில் 12 அதிகாரத்தில் போகும்போது அந்த காரியத்தை வாசிக்கலாம். அதாவது பெத்தானியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போவார். அப்போ அந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெத்தானியாவில் யாராவசம் சொல்லுது, பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் அப்படின்னு போது நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சீமோன் வந்து குஷ்டரோகியாக இருந்தவன் இப்போ இருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. ஏன்னா குஷ்டரோகியாக இருக்கிற ஒருவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வீட்டிலே காணப்பட முடியாது, அவன் குஷ்டரோகிகளுக்காய் காணப்படுகிற அந்த இடத்துக்கு அவன் மாற்றப்பட்டிருப்பான். அப்படின்றி சொன்னால் இவன் வந்து இயேசு கிறிஸ்துவினால் சுகம் பெற்றவன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளார வர முடியும், இன்னொரு கெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்வைட் பண்ண முடியும் என்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம்பிரதாயத்தில் கல்ச்சரில் சேர்ந்து வருகிற காரியம். இப்போ ஏன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக குஷ்டரோகியாக இருந்த அப்படின்னா சொல்லப்பட்டுருவாங்க, இருந்த அப்படின்னா முன்னாடியே இருந்திருக்கான் சுகப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு
இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு கொடுத்துக்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன காரியங்களை அறிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொருவர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, யோவான் 12 மரியாள் வந்து இந்த காரியத்தை செய்தாள் என்று சொல்லி காணப்படும். அவருடைய பாதத்தில் ஊற்றினாள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். மார்க்கு லூக்காவில் கூட இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 12 எப்படி இருக்கு? பஸ்கா பண்டிகை வர 6 முன்பே, பாருங்க எவ்வளவு வித்தியாசம் காணப்படுது. அங்க வந்து 2, இங்க 6 முன்பு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியா, அதே பெத்தானியா தான், பெத்தானியா ஊருக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராம் இருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரு கூட பந்தியிருக்கான். அப்போது மரியாள் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அங்கே இயேசுவின் பாதங்களில் பூசி தன் மலை தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். லூக்காவிலையும் அது மார்க்கிலையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் ஒன்றா அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான சம்பவங்களாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் லூக்காவில் நினைக்கிறேன் பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே வந்து மார்த்தாவில் பாவியான ஸ்திரீன்னு எந்த இடத்துலையும் வேதம் வந்து சொல்லலை. அப்போ அங்கேயும் பாவியான ஸ்திரீ 12 இல்லை, பாவியான ஸ்திரீ எந்த பாவின்னு கிடையாது, பாவியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே வந்து சீமோன் என்கிறதான ஒருவனுடைய வீட்டில் பந்தி இருக்கும்போது அப்படி இருக்கும்ல, இவனுடைய பேரும் அப்போ சீமோன் அப்படின்றதான காரியம். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க, ஒரே ஸ்திரீயை குறிக்குதா வேறு ஸ்திரீயை குறிக்குதா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இங்கே ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறாரு தலையிலே ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே துடைக்கிறாள் என்று சொல்லி நம்ம லூக்காவில் வாசிப்போம். இங்கே வந்து மரியாள் சொல்லப்பட்டிருக்கு. மரியாளில் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை மரியாள்கள் காணப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த இயேசுவினுடைய தாய் ஒரு மரியாள் பார்க்குறோம், சலோமின்னு ஒரு மரியாள்னு பார்க்குறோம், அப்புறம் வந்து யார் மகதலேனா மரியாள்னு பார்க்குறோம், அப்புறம் வந்து இந்த லாசருடைய சகோதரி ஆகிய மரியாள் என்று சொல்லி பார்க்குறோம், அல்லது இவ்வளோ பெத்தானியா மரியாள் என்று சொல்லலாம். அப்போ மகதலேனா மரியாள்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு, ஏன்னா கலிலேயா பிரதேசத்தில் காணப்படுகிறதான ஊர் வந்து மகதலேனான்னு. அங்கேருந்து ஒரு இடத்துல நம்ம வாசிப்போம், கலிலேயாவில் இருக்கிறதான ஸ்திரீகள் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்து ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த மகதலேனா மரியாள்ன்ற இடத்துலேருந்து இயேசு 7 பிசாசுகளா 7 பிசாசுகளை துரத்தியிருந்தான்னா, அப்படி ஒரு விடுதலையே அவளுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். அவள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் கலிலேயாவிலிருந்து வந்து. இப்போ இவ்வளோ இந்த லாசருவனுடைய ஊர் வந்து பெத்தானியா, மகதலேனா மரியாள் வந்து கம்ப்ளீட்டாக வேற பிரதேசம். பெத்தானியான்றது யூதேய பிரதேசத்தில் காணப்படுது. அந்த லாசரு மார்த்தாள் மரியாள்ன்றது யூதேய பிரதேசத்தில், எருசலேமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு இடத்துல இவர்கள் காணப்படுறாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம், மகதலேனா மரியாள் வேறு, இந்த லாசருவனுடைய சகோதரி ஆகிய மரியாள் வேறு. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாவியான ஸ்திரீன்றது இந்த ரெண்டு பேரை குறித்தும் நிச்சயமாய் பெத்தானியா மரியாளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. மகதலேனா மரியாளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையாய் மேபி இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது பாவியான ஸ்திரியா இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் வந்து எல்லா இதுலையும் எழுதப்பட்டிருக்கு, வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரே சம்பவம் என்று சொல்லி சொல்ல முடியாதபடி சில வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தலையில் ஊற்றப்படுறது, காலில் ஊற்றப்படுறது பாவியான ஸ்திரீன்னு சொல்லப்படுகிற காரியம், இந்த இடத்துல லாசருவினுடைய சகோதரி ஆகிய மரியாள் என்று சொல்லி யோவான் 12 நம்ம வாசிக்கிறோன்னே. இதெல்லாம் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்காக நீங்கள் எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக சில காரியங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ வந்து இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால்,
இவள் வந்து இந்த காரியத்தை செய்யும் பொழுது இவரோடு கூட இருக்கிறதான சீஷர்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம், யூதாஸ்காரி வந்து இந்த காரியத்தை பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதை தரித்திரருக்கு விற்று இதை கொடுக்கலாமே, இதையே இப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படி என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது என்ன அப்படின்னு சொன்னால், அவள் என்னிடத்துல நல்ல காரியத்தை தான் அவள் செய்தாள், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இந்த காரியத்தை இவர் செய்தார் என்று சொல்லி அவர் வந்து இதை சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவர்கள் சொன்னது தானே சரியாக இருக்குது, தரித்திரருக்கு கொடுக்கறது பிரயோஜனமாச்சே, இப்படி இதை வேஸ்ட் பண்ணலாமா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி தான் நமக்கு மனுஷனாய் தோன்றும். ஆனால் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு காரியத்துக்கு ஒப்பிட்டு இது வந்து நடக்க போகிற ஒரு காரியத்துக்கு எத்தனமாக இதை செய்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது தெரிஞ்சு செய்தாளா தெரியாமல் செய்தாள், நிச்சயமாக தெரியாமல் தான் அவர் செய்தாள். ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இந்த காரியம் செய்யப்படுகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறது முன்பாக அறிவிக்கிறார். இப்போ இந்த நாளில் இதில் ஒரு இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்குன்னு நம்ம செய்கிறதான காரியத்தினுடைய அர்த்தம், அதனுடைய விளைவு, அதனுடைய மீனிங் இதெல்லாம் சரியாக புரியலைன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய சமூகத்தில் அது மிகவும் பிரீதியாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அவரை கனப்படுத்துறதுக்காக அவர் வந்து இந்த காரியத்தை செய்திருந்தாலும் இது வேறொரு காரியத்தை இது வந்து குறிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு எது செய்தாலும் இந்த நாளில் ஒருவேளை உலகம் சொல்லலாம் இதை காட்டில் இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சால் பிரயோஜனமாக இருக்குமே அப்படி என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்யும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரீதியாய், அது அங்கீகரிக்கப்பட்டதாய், அது நன்மையாக அது வந்து ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா இதுலேருந்து வேறு ஒன்றுமே உங்களுக்கு புரியவே புரியாது. ஒருத்தர் அவ்வளோ ஒரு ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ் என்ன சொல்கிறது ஆயின்மெண்ட், அதை வந்து காலில் ஊற்றி சிரசில் ஊற்றுகிறதோ அது அப்படியே அதை வேஸ்ட் பண்ணுகிறதோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு விலை உயர்ந்த நல்லதம்னு போட்டாங்க. இது வந்து ஒரு வருஷத்தினுடைய இதுவாக எவ்வளோ செலவு பண்ணி அதை வாங்கியிருப்பாங்க நமக்கு அதெல்லாம் சரியில்லை என்ன. ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அங்கீகரிக்கிறார் என்பது வந்து ஆச்சரியமான ஒரு காரியம். கத்தருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், கத்தருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதான வேறு எந்த காரியமும், அவரை நீங்கள் தேடுகிற எந்த காரியமும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு அவரை பொறுத்தவரை அது விலையேற பெற்றதாய் அவர் பார்க்கிறார். 14வது வசனம், அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாய் வந்து யோவானில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும் எப்படி அதெல்லாம் நடக்கும் பொழுது பிரதான ஆசாரியிடத்தில் அவன் எப்படி போகிறான் அப்படின்றதெல்லாம் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாளில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்போ இந்த 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கறத பற்றியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸிலிருந்து எடுத்து லிங்க் பண்ணி பேசுவாங்க. மத்தையோ மார்ப்பான் எனக்கு தெரியல எப்படின்னு சொன்னால் மதிக்கப்படத்தக்கதான இவருக்கு 30 வெள்ளிக்காசுக்கு அவரை சமமாக்கினார். ஏன் 30 வெள்ளிக்காசு அவ்வளோ பெருசாக சொன்னாங்கன்னா அது ஒரு அடிமையினுடைய விலையாய் காணப்படுது. ஒரு அடிமையை நார்மல் அடிமையை வாங்கிறதுக்கு 30 வெள்ளிக்காசு அந்த நாளில் பயன்படுத்தினார்கள். அதை வந்து இயேசுவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நியமித்தார்கள். ஒருவேளை அவன் இன்னும் அதிகமாக டிமாண்ட் பண்ணி கூட வாங்கியிருக்கலாம். பட் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதற்கு தக்கதாய் பார்த்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசுக்கு அவன் உடன்பட்டான் அந்த கான்ட்ராக்டில். அப்படி 30 வெள்ளிக்காசுக்கு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை லிங்க் பண்ணி சுவிசேஷத்தில் பேசியிருப்பார்கள். சரி, 18வது வசனம், அதற்கு இயேசு, நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்தில் போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடு கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே,
நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடைய கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, இது ஏன் காட்டி கொடுத்த யூதாசும் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அவன் காட்டி கொடுக்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு அவன் காட்டி கொடுத்தான். அப்போ இவர் எழுதும் போது பின்னாட்களில் எழுதுகிறபடினால என்ன சொல்றாரு, காட்டி கொடுத்த யூதாசும் என்று சொல்லி எழுதுறார். அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான் என்றார். அப்போ அப்படியே அப்படியே யோசிச்சு பாருங்க, வந்து இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை, இப்படி பல காரியங்களை அவர் நடக்க போகிற காரியங்களை முன்பாக அவர்களிடத்துல பேசியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் பயங்கர துக்கம், சர்ப்ரைஸ். அப்போ எல்லாரும் ஆச்சரியமாய் ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நானோ 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 அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனால் காட்டி கொடுக்க போகிறவனும் நானோ அப்படின்னு கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாயமாலமான ஒரு காரியம். பேசாமல் அமைதியாக கூட இருக்கலாம், ஆனால் உணவு பார்த்தீங்கன்னா 25வது வசனத்தில் மத்தையே எழுதுறாரு, அவரை காட்டி கொடுத்த யூதாசம் அவர்களுக்கு ரபி நானோ என்றான். அவர் சொல்கிறாரு, நீ சொன்னபடி தான், ஆமாம் நீ தான் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்ததான அந்த கம்யூனின், அவர் வந்து இவர்களோடு கூட அப்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதான வேலை. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சீக்கிரட் என்ன பண்ணுறார், அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மரணம் எதற்காக, புதிய உடன்படிக்கைக்கு ஏதுவாக இந்த காரியம் செய்யப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும், புதிய உடன்படிக்கைக்குள்ள அப்படின்னு சொன்னால் அது வந்து நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கேரண்டி பண்ணுகிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்போ இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவர்களை அதை குறித்து அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காணப்படுது, இந்த லாஸ்ட் கம்யூனியன்ல. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை, இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இதில் எரேமியா 31வது அதிகாரத்திலேயே அங்கேயோ இருக்கும், புது உடன்படிக்கை குறித்து அங்கேயே பேசப்பட்டிருக்கும். தீர்க்க தரிசனத்தில் 31வது அதிகாரம் வசனம் 31-33 இருக்கு பாருங்களேன், எரேமியா 31. இது ஒரு நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய ஆத்மாவினுடைய அந்த நாயகர் நான் தான், ஆனால் அவர்களோ தள்ளினார்கள் அப்படி சொல்றார். 33வது வசனத்தில் வாசிக்கிற அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ அழகாய் வந்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்களாம். அப்போ 31 வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம், அவர்தான் உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவர்களை அழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை செய்ததான் அந்த உடன்படிக்கை அவர்கள் அவமாக்கினார்கள், மீறினார்கள், தன்னுடைய நாயகராய் இல்லாதபடி, அதாவது தன்னுடைய ஆத்மாவினுடைய நாயகராய் இராதபடி அவர்களை அவரை தள்ளினார்கள்.
அப்ப 33 ரொம்ப தெளிவாய் அவர் ஆண்டவர் பேசுறாரு. என்ன உடன்படிக்கையா? அவர்கள் தேவனாய் இருப்பாரா? இந்த கர்த்தர் அவருடைய தேவனாய் இருப்பேன் என்றும் அவர்கள் தன்னுடைய ஜனமாய் இருப்ப 33 கடைசி பகுதி அதை தான் சொல்லுது. உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிரமாணத்தை அவருடைய இருதயத்திலே எழுதி அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவருடைய இருதயத்துல அவர் வைத்து, அவருடைய வார்த்தை பிரமாணங்களை புரிந்து கொள்ளும்படியாய் வைத்து. அதற்கு முன்பாக காதோ செவி செவிடாய் காணப்படுது, இருதயமும் மந்தமாக காணப்படுது. ஆனால் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தெளிவை உள்ளே கொடுக்கிறார். கொடுத்து என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தர் சொல்றார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். இதுதான் புது உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் கம்யூனியன்ல இந்த உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். புதிய உடன்படிக்கை இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு தான் அந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிறது என்று சொல்லி அர்த்தம். அவர் அழகாய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மத்தேயு 26 வந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அந்த உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி புது உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னா கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனமாய் மாறுவது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய உடன்படிக்கையில் முக்கியமான பகுதியாய் காணப்படுது. நாங்கள் இதே மேலே வாசித்தோம். சரி, 30 வசனத்தில் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார், பேசுகிறார். இதுவும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, மேய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை வந்து சிதறடிக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தும் அவரை ஃபாலோ பண்ணதான சீஷர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற போது இப்ப அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறார், நடக்கப் போகிற காரியத்தை சொல்லுகிறார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்றார். பேதுரு கேட்கிறார், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சம்பவம்லாம் நமக்கு நல்லா தெரியும், வேகமா போலாம் நம்ம. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நமக்கு வந்து பேதுரு சொன்னதுதான் ஹைலைட் பண்ணியிருக்கும் காஸ்பல்ல, ஆனா இந்த இடத்துல மத்தேயு சொல்றாரு சீஷர்கள் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்களாம். ஏன்னா வந்து ஒருத்தர் சொன்னா மற்றவங்களெல்லாம் அமைதியா இருந்தா என்ன நினைப்பாங்க, குரு வந்து இவர் மட்டும்தான் நம்ம பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு சான்ஸே கிடையாது, எல்லாருமே சிதறடிக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபேதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். பேதுருவையும் செபேதேயுவின் குமாரர் இருவரையும், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, செபேதேயுவின் குமாரர் இருவர் யார்? பேதுரு தெரியுமா, பீட்டர். செபேதேயுவின் குமாரர் இருவர் யாரு? சரி, இயேசு கிறிஸ்து வந்து அந்த கல்வாரி மலையில் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்பொழுது கூட 3 போனாங்க. யார் யார்? பீட்டர், தென் டேஷ் டேஷ் யார் சொல்லு. சரி, 3 ஃபேமஸான சீஷர்கள் யார்? பீட்டர், ஜான், ஜேம்ஸ். அப்போ அவங்கள ஃபில் பண்ணிடலாமா இங்கே? சரி, இந்த ஜான் அண்ட் ஜான் ஜேம்ஸை குறித்து சொல்லும் பொழுது என்ன வேதம் சொல்லுனா, அவர்கள் செபேதேயுவினுடைய குமாரராகிய இருவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த யோவானும் யாக்கோபும். சரியா? எந்த வருஷம்? 25
ஓகே. பேதுருவையும் சிபேதின் குமார் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். உங்களுக்கு கேள்வி உண்டாகலாம், ஏன் துக்கமடையணும், ஏன் வியாக்குலப்படணும், என்ன அப்படின்னா வேதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் அவருடைய ஆத்மாவினுடைய காரியம். பாருங்க அடுத்த வசனத்தை சொல்லுது, அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா இது வந்து முக்கியமான ஒரு பகுதி. இப்போ தேவன் எப்படி காணப்படுறாரு, தேவனுடைய முக்கியமான ஒரு தன்மை என்ன, தேவன் எப்படி காணப்படுறாரு, God is dash another spirit, God is spirit, God is love சொல்லலாம். ஆனால் தேவன் எப்படி காணப்படுற, தேவன் ஆவியாய் காணப்படுறார். ஆவியாக இருக்கிறபடினால தான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியும், அவரால் நிறைந்திருக்க முடியும், அப்படிதானே. ஆனால் இந்த காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு நிச்சயமாய் மனுஷனுக்கு என்ன வேணும், சரீரம் இருந்தால் மனுஷன் சொல்ல முடியும், இன்னொன்று என்ன வேணும் சொல்லுங்க, ஆத்மா அப்படின்றது நிச்சயமா மனுஷனுக்கு வேண்டும் இல்லையா. அப்ப ஆவி அப்படின்னு சொன்னா ஆவிக்கு ரூபம் கிடையாது. ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே தனக்கு ரூபம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த ரூபம் என்னன்னே யாருக்கும் தெரியாது. என்ன அந்த ரூபத்துல நான் மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும், தேவனுடைய ரூபம்ன்றது இந்த மனுஷ ரூபத்துக்கு ஒப்பான ஒரு ரூபம் தான் தன்னுடைய ரூபம்னு தேவன் சொல்றாரு அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த தேவனும் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கீழே மனுஷனா அவரு, நம்மளை போல இந்த ரத்தத்தோட சதையோட எலும்போட அவர் மனுஷனா என்ன பண்ணல உலகத்துல அவர் வெளிப்படல அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா மனுஷனை போலதான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்திரீனிடத்துல பிறந்து நம்மளை போல ஒரு நார்மல் மேனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல. அது எப்பதான் நடந்தது, 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் பாத்தீங்கன்னா நம்மளை போலவே பாடுள்ள ஒரு மனுஷனாக அவர் என்ன பண்ணார், வெளிப்பட்டார். அதுக்கு முன்பாகவும் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க, மனுஷனை போல அவரை பார்த்தாங்க. மனுஷன் நினைச்சிட்டு தான் என்ன பண்ணாங்க, பேசினாங்க, தூதன் நினைச்சு கொண்டு பேசிட்டு இருந்தாங்க, புரியுதா. அப்ப அந்த நேரத்தில் நம்மளை போலவே அவர் காணப்பட்டாரா, ஆமா பார்க்கறதுக்கு நம்மளை போலதான் காணப்பட்டால் கூட காபிரியல் தூதன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா, அவனை எப்படி பார்த்தாங்க, மனுஷனை போல அப்படிதான் பார்த்தாங்கல்ல. அப்ப அவன் மனுஷனை போல வந்திருந்தாலும் அவன் வந்து மியர் மேன் கிடையாது. ஆனா ஜீசஸ் வந்து மியர் மேனா வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரியே என்ன பண்ணணும், அவர் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தாதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன, அடிமையின் ரூபம், அடிமையின் சாயல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா அப்படி மேல இருந்து ஒரு மனுஷனை போல அவர் கீழே இறங்கி அப்படி அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல மாத்திரம் தரிசனமானார் அப்படின்னு சொன்னா அடிமையின் ரூபம்ன்ற வார்த்தை சொல்ல வேண்டிய, அடிமைன்னா எப்பதான் வரும், அந்த விழுந்து போன அந்த ஆதாமுடைய வம்சத்துல அவர் என்ன பண்ணணும், நம்மளை போல அவர் வந்து பிறந்தாதான் நம்மளை போல பாடு அவருக்கு உண்டாகும், நம்மளை போல சோதனைகள் எல்லாம் அவருக்கு உண்டாகும். அப்பதான் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, எல்லாருக்கும் ஒரு ஹெட்டா அவர் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும், புரியுதா. அப்ப மனுஷனாய் அவர் தோன்ற வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று சொன்னா என்ன வேணும், முக்கியமா சரீரம் மாத்திரமல்ல அவருக்கு ஆத்மாவும் வேணும். அப்ப தேவனுடைய ஆவி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வைக்கும். ஆனால் அவர் மனுஷனாய் காணப்படும் போது அவருடைய ஆத்மா இதற்கு எதிர்த்தும் நிற்க முடியும். ஏன் எதிர்த்து நிற்க முடியும், இந்த ஆத்மாவுக்கு தெரியும் இது படப்போகிறதான அவ்வளோ பாடுகளும், இந்த சரீரம் என்னென்ன பாடுகளை படப்போகுது. இன்னும் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காடா அவருக்கு என்ன தெரியும், அத்தனையும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அத்தனையும் அவருக்கு தெரியும். என்னென்னலாம் கஷ்டப்படுத்த போகிறாங்க, நம்மளை என்னெல்லாம் அவமானப்படுத்த போகிறாங்க, எப்படியெல்லாம் நம்மளை அடிக்க போகிறாங்க, எப்படியெல்லாம் காரி துப்ப போறாங்க, எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண போறாங்க, அத்தனையும் காடா அவருக்கு தெரியும். அப்ப இவருடைய ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து தப்பித்து கொள்றதுக்காக என்ன பண்ணும், எடுத்து நிற்கும். அல்லது என்ன பண்ணும், இதுல இருந்து தப்பித்து கொள்றதுக்கு வகைய என்ன பண்ணும், மனுஷனுடைய ஆத்மாவை அதை தேடும். அப்ப என்ன பண்ணும், எதற்காக அவர் கெச்சமனை தோட்டத்துல அவ்வளவு கடினப்பட்டு பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி அவர் ஜோம் பண்றாருனா அவருடைய ஆத்மா என்ன பண்ணணும், ஆவியாகிய தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய ஆத்மா. ஏசாயா 53 போய் நீங்க வாசிக்கும் போது ஒரு வசனத்தை பார்ப்பீங்க, அவருடைய ஆத்மா தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அப்படி சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்பீங்க. அவருடைய ஆத்மா என்ன பண்ணணும், மரணத்திலே தன்னை ஊற்றும் பொழுது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரட்சிப்பு உண்டாங்க. அவருடைய ஆத்மா மரணத்துல ஊற்றாம அவர் என்ன பண்ண முடியாது, அவரை கொல்ல முடியாது, அவர் சப்மிட் பண்ணாம அவரை கொல்ல முடியாது. ஏசாயா 53 ஆத்மாவை குறித்து ஒரு வசனம் வரும்,
பத்தாவது வசனத்துல 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாக்கி. இங்கே கர்த்தரோ அப்படின்னு சொல்றது தேவனை குறிக்குது அல்லது இயேசு கிறிஸ்துவோட ஆவியை குறிக்குது. கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்னதான் மனுஷனாய் காணப்பட்டாலும் காடுல மனுஷனாய் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப இவருக்குன்னு ஒரு ஆத்மா காணப்பட்டாலும் அந்த ஆத்மா தன்னை சப்மிட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ்படிஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மரணம் என்பது அவருடைய சரீரத்துக்கு கூட உண்டாக முடியும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதற்காய் அவர் போய் சோகம் பண்றாரு, எதற்காய் வியாகுலப்படுகிறது என்று சொல்றாருன்னா அவருடைய ஆத்மாவுடைய அந்த சித்தத்தை அவர் என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படினு ஒன்று செய்யணும் செய்யக்கூடாது, நமக்குள்ள எவ்வளவு எண்ண அலைகள் எவ்வளவு ஓட்டங்கள் ஓடி செய்யலாம் செய்யக்கூடாது, நம்ம எடுக்கிற டெசிஷன் படி தான் என்ன பண்ணுவோம், நம்மளால முடியும்னா போவோம், நம்மளை நெருக்கி கீழ்ப்படிய வச்சா கீழ்ப்படிவோம். ஆனால் நமக்கு டெசிஷனுக்கு விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இஷ்டம்னா கீழ்ப்படிவோம் இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டோம். அப்போ நம்முடைய சிந்தனைகளில் எவ்வளோ காரியங்கள் ஓடும். அப்போ இவருடைய ஆத்மாவுக்குள்ள பல காரியங்கள் என்ன பண்ணும், ஓடிக்கொண்டிருக்கும். இவருடைய வேதனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுல தப்பிச்சுட்டு வேற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிடைச்சா நான் தப்ப முடியுமா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபம் அப்படி காணப்படுச்சு. எப்படி காணப்படுச்சு, எப்படி ஜெபம் பண்ணாரு, நிறையா காரியங்களுக்கு ஜெபிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் காணப்படும், இந்த பாத்திரம். அதை மாத்திரம் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட கூடுமானால் இது வந்து என்னை விட்டு நீர் எடுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு உமக்கு சித்தமானார் அப்படி கருது அப்படிதான் முடிப்பார், உமக்கு சித்தமானார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சித்தம் அல்ல. அப்போ இவருடைய சித்தம் அப்படின்றது எது தெரியுமா, இந்த ஆத்மா, இந்த மனுஷனுடைய ஆத்மாவுடைய சித்தத்தை அது குறிக்குது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாடுகள் வியாகுலங்கள் சிலுவையினுடைய முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தமெல்லாம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டாதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம்லாம் தெரியும். இல்லைன்னா ஏன் தேவனுக்கு வந்து பாடு, ஏன் தேவனுக்கு துக்கம் உண்டாகணும், கண்ணீர் வந்து வரணும், ஏன் தேவன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. திரும்ப வருவோம் 38வது வசனம், அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடைய விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த ஜெபத்தினுடைய முக்கியமான அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து தப்பித்து கொள்றதுக்காக பண்ணலை, தன்னுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சித்தத்தை மேற்கொள்ள வேண்டும், தன்னுடைய விருப்பத்தை மேற்கொண்டு கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காகவே செய்யப்பட்டதான ஜெபம். ஏன்னா அவருக்கு கீழ்ப்படியறதுக்கான ஒரு பலன் வந்து அந்த நேரத்தில் நிச்சயமாய் வேணும், தன்னுடைய ஆத்மாவை மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கணும், அதற்காக செய்யப்பட்ட ஜெபம் இரவு முழுதும். பின்பு அவர் ஸ்ரீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமான டஃப்பான டாபிக்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே மனிதர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அறிந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா காடுக்குரிய ஒரு தன்மை, மனிதருடைய சிந்தனைகளை கூட அறிகிறவர். அவர் மனுஷனாய் காணப்பட்டால் கூட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவருக்கு தெரியுமா. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நடக்க என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, என்ன ஒரு ஒரு பாடுகளுக்குள்ளா இவர் போக போகிறாருன்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன சரி தேவனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். அப்ப எவ்வளவு பாடுகள், ஒரு சாதாரண மனுஷன் கூட இதெல்லாம் மறைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இது பெரிய விஷயம் கிடையாது. கொண்டு போக போறாங்க, எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்க என்ன தெரியாது, எப்படியா இருந்தாலும் ப்ராஃபஸி மாத்திரம் பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னா இவர் வந்து மறிக்கணும் பாடுகள் படணும் அப்படின்ற ப்ராஃபஸி மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயிலா தெரிஞ்ச அவருக்கு எவ்வளவு பாடுகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யோசிச்சு தான் பார்க்க முடியுமே ஒழிய இது நம்மளால சரியாவே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மிஸ்டரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நான் வந்து கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை வந்து அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அவர் ஏன் இப்படியெல்லாம் இதுக்குள்ளார போயிட்டு அவர் எழுந்திருக்கணுன்றதெல்லாம் அறிந்து கொள்றதுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமாக விடுறேன், எனக்கு உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, இந்த கிறிஸ்து ஏன் இப்படியெல்லாம் போனார், இந்த இதுக்குள்ளார போயிட்டியா என்ன ரட்சிக்கிறது இப்படி பாடுபட்டான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன்ட்டு இந்த வசனத்தை நம்ம படித்தோம் இல்லையா பிலிப்பியரில். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இதுக்கு அர்ப்பணித்து நீங்கள் தேடினாதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இல்லைன்னா ஆஸ் நம்ம வந்து சாதாரண மனுஷனாக
அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு இந்த கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், எனக்காக மறித்தார், இவ்வளவுதான் நீங்க சொல்ல முடியுமே ஒழிய அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார். சிலுவையில மாத்திரம் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கை முழுசுமா எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்திருப்பார் அப்படின்றத நீங்க வந்து பாத்தீங்கன்னா தியானிச்சுதான் நீங்க பார்க்க வேண்டும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்க கடுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் எழுதுவார், முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாய் அப்படி சொல்லி வசனம் வரும். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி, சரி ஓகே, அப்போ இது ஏன் வந்து இயேசுவை காட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இயேசுவை இவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 3 வருஷம்தான் ஊழியம் அப்படின்னாலும், அநேகரால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரப்பியாக, போதகராக, அல்லது அநேக இஸ்ரவேலர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக, அல்லது அற்புதங்கள் செய்கிறவராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் காணப்பட்டார். அப்போ ரொம்ப வந்து ஃபேமஸான ஃபிகராக ரொம்ப ஷார்ட் டைமில் இயேசு கிறிஸ்து ஆயிட்டாருன்றது உண்மை. ஏன்னா அவரே பல இடங்களில் சொல்லுவார், நீங்கள் இந்த மிராக்களை குறித்து வெளியில் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அதுக்கு ரீசன் ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் காணப்பட்டதுனால என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாரிடத்துலையும் போயிட்டு இதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்டவரை ஏன் காட்டி கொடுக்க வேண்டும் நினச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஒருவன் காட்டி கொடுக்க வேண்டும்? இயேசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபிகராக தான் மாறிட்டார். ஒருவேளை ரோமர்களுக்கு தெரியலையா, இல்லை என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணுறது அவ்வளோ கடினமாய் காணப்பட்டுச்சு அந்த நாட்களில். சரி, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சாதாரண அந்த சீஷர்களிலே ஒருவரை போல அவர் காணப்பட்டார். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் வந்து இல்லை. ஒருவருக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குதுன்னா என்ன பண்ணலாம், இப்படிப்பட்டவர், நீ போய் கண்டுபிடிச்சிக்கலாம், நீ போய் பிடிச்சிக்கலாம் அப்படி என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு அவர் இப்படி விசேஷமாய் காணப்படுறார். ஒரு ஒரு சவுலை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, அவன் எல்லா இஸ்ரவேலர்களிலும் மிகவும் உயரமாக காணப்படலாம். தூரத்தில் ரெண்டு பார்த்தா உயரமாக இருக்கணும் போய் பிடிச்சா அவன் தான் சவுல் அப்படி சொல்லிடலாம்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட எதுவுமே, இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இந்த கலரில் இருப்பார், இவ்வளோ அழகாக இருப்பார், உயரமாக இருப்பார், குள்ளமாக இருப்பார், எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அந்த அந்த சீஷர்களை போலவே அதில் ஒருவரை போல இயேசு காணப்பட்டார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க காமிச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வேற யாராவது சீஷர்களை கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், தேவன் ஒரு மனுஷனாக வெளிப்படும் பொழுது தனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அவர் வைத்துக் கொள்ளாதபடி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் வெளிப்பட்டார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். சரியா? ஐம்பத்தி 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை
காதரை வெட்டினான். மத்தையும் சொல்றாரு ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த ஒருவன்? யார் இந்த ஒருவன் சொல்லுங்கடா, சண்டே கிளாஸ் போற பிள்ளைங்க சொல்லுங்க, யார் அந்த ஒருவன்? இங்க வந்து ஒருவன் சொல்லப்பட்டிருக்கு. மத்தையும் உங்களுக்கு எல்லாம் கேள்வி வைக்கிறாரு, யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு பேசுறாரு போல அவரு. ஆனா சுவிசேஷத்துல மற்ற இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது குறிப்பிட்ட ஒருவன் செய்தான் என்று சொல்லி போட்டிருக்காரு. பீட்டரை வெட்டினா, சரி ஓகே, யாருடைய காதை வெட்டினா? அவன் பேர் கூட இங்கே போட்டிருக்கு. யாருடைய காதை வெட்டினா? ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் வரும் இல்ல, மல்கூசா ஏதோ ஒன்று வரும். சரி ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கன்னா இது பேதுரு செய்தது தான். ஆனால் மத்தேயு இந்த இடத்துல அவனுடைய பெயரையே அவர் சொல்லவில்லை. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேக்கியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும், இப்படிதான் சம்பவிக்கணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சில சம்பவங்களினுடைய செயின் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். அதை குறித்து உங்களிடத்துல சொல்லியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முன்னாடி நடந்த காரியங்களுடைய செயின் ரியாக்ஷனாக இருக்கும். அந்த செயின் வேறு மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா அது காணப்படும், அது வேறு. உதாரணத்துக்கு நினிவேயினுடைய சம்பவம் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். என்னென்னா ஆண்டவர் 40 நாட்களுக்குள்ள நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அதில் சொல்லி அனுப்பும் பொழுது அதில் முக்கியமான ஒரு காரியம் காணப்படுது. இந்த 40 நாட்களுக்குள்ளாக நினிவே மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அழிக்கப்படும்ன்றது அதில் வைத்திருக்கிறதான, உள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு காரியம். இது வந்து யோனாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன செயின்? 40 நாளுக்குள்ள நினிவே மனம் திரும்பினால் அழிக்கப்படாது, மனம் திரும்பலைனா அழிக்கப்படும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணியிருப்பார், அதாவது முன் குறித்திருப்பார் பர்டிகுலரா. அப்ப கிறிஸ்துவனுடைய வருகை, நம்முடைய ரட்சிப்பின் காரியம், அப்ப இவர் வந்து இப்படியான பாடுகளை அனுபவித்து மறிக்க வேண்டும், இந்த இடத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனாய் வெளிப்பட வேண்டும் என்பதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செயின் ரியாக்ஷன் சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஆண்டவர் ஆதீனத்துல அவர் முன்குறித்து வைத்த காரியங்கள் தான் இயேசு சொல்றாரு இந்த இடத்துல. எப்படின்னா அப்படி செய்வேனாகில் ஏன் இவர் ஜெபிக்கணும், ஏன் இவருடைய ஆத்மா தன்னை தாழ்த்தல அப்படின்னு சொன்னா அங்க சொன்னதான காரியங்களே நிறைவேற முடியாதபடி போய்விடும், கத்துட்டு தேவனுடைய திட்டங்களே நிறைவேற முடியாதபடி போய்விடும் இல்லையா? அதான் சொல்றாரு, அப்படி செய்வேனாகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும். ஏன்னா ப்ராபஸியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி காணப்படும், என்னன்னா முன் அறிவினால் சொல்லப்பட்ட காரியங்களா இருக்கும். இப்படிலாம் இப்படிலாம் நடக்கும், இப்படிதான் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்தபடினாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பு வர காரியங்கள் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராபஸியில் என்ன பண்ணுவாரு, முன் அறிதலினாலே ஆண்டவர் அறிவிப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாய் காணப்படும். அதே நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் நடக்க போகிறதுன்னு டிசைட் பண்ணுகிற காரியத்தை என்ன பண்ணுவாரு, தீர்க்க தரிசனமாக அறிவிப்பார். அப்போ கிறிஸ்துவனுடைய வருகை, வரப்போகிற நாட்களுடைய காரியங்கள், இதெல்லாம் செயின் ரியாக்ஷனே கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் டிசைட் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை ப்ராபஸியா எழுதி வச்சிருக்கு. அதை குறிச்சு ஆண்டவர் பேசுறாருன்னா ப்ராபஸியில ரெண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த வேளையில இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கார் மத்தேயு, எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. ரெண்டு பேர் நின்னாங்க, ஒருத்தர் நின்னாங்களாம் கிடையாது. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று, அதுக்கு பின்பாக தான் பார்த்தீங்கன்னா பேரு வந்து ஓடிட்டான், அதற்கு பின்பு தூரத்தில் பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். இதை குறிச்சுதான சில டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோவான்ல அந்த இதில் வந்து சுவிசேஷத்தில் காணப்படும். எப்படி இருக்குன்னா பேதுருக்கு வந்து தெரியாது, அங்கே உள்ளே போக முடியாது. அப்போ பிரதான ஆசாரியனுக்கு வேண்டப்பட்டவனாய் காணப்பட்ட அல்லது பிரதான ஆசாரியருடைய
அந்த வேலைக்காரர்களுக்கு அறிமுகமாயிருந்த இன்னொரு சீஷன் என்ன பண்ணுவோம், பேதுரோ உள்ள கூட்டு போவான். அப்ப பேதுருக்கு அங்க ஒன்றும் இன்ஃபுளுயன்ஸ் கிடையாது, ஆனா அறிமுகமான ஒரு சீஷன் அது யாரு சொன்னா யோவான்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையானு நமக்கு தெரியாது, ஏன்னா அதை எழுதினவன்றது மாத்திரம் தெரியும். யோவான் சுவிசேஷத்தை எழுதினவன் பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களுக்கு, அல்லது அந்த அரண்மனையில அவன் வேண்டப்பட்டவனாய் காணப்பட்டான்றது உண்மை. ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அவன் உள்ள கூட்டு போவான். சரியா, அது நம்ம அது வரும்போது நம்ம பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் பொய் சாட்சிகள் சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசு பேசாமல் இருந்தார். சரி, இது இது பொய் சாட்சியா மெய் சாட்சியா? இது இவங்க சொன்னதான இந்த சாட்சி பொய் சாட்சியா மெய் சாட்சியா? பொய் சாட்சின்னு போட்டிருக்கு, எப்படி பொய் சாட்சி? தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடும் அவர் சொன்னார். அவர் என்னதுமா சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, மூன்று நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் இது வந்து இந்த இடத்துல வேதம் ரொம்ப தெளிவா இவர்கள் பொய் சாட்சி சொன்னாங்க, லிட்ரலா இது வந்து மெய் சாட்சி? உலகத்துல வந்து லிட்ரல் தானே வேணும்ல, லிட்ரலா என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து சொல்லணும். அப்ப அது வந்து நேரா பார்க்கும் பொழுது இது மெய் சாட்சி போல காணப்படும், ஆனால் இது வந்து பக்கா பொய் சாட்சி. ஏன்னா அவர் அப்படி மீன் பண்ணவே இல்லை. என்ன, அந்த கட்டடத்தை இடிச்சு போடுங்க மூணு நாள்ல கட்டிடுறேன்னு அவர் சொல்லவே இல்லை. இப்போ அந்த ஆலயம் அப்படின்னு அவர் மீன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த சரீரம் இடிக்கப்படும், அதாவது இந்த சரீரம் அரிக்கும், மூன்று நாளில் நான் என்ன பண்ணுவேன், இந்த சரீரத்தை நான் எழுப்புவேன். ரொம்ப அருமையான வார்த்தை அது. என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தை இடித்து போடுங்க, மூணு நாளில் இந்த சரீரத்தை நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சரீரம் மரணத்துக்குள்ளே போகும், நான் இந்த சரீரத்தை எழுப்புவேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாங்க, லிட்ரலாக எழுது அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அர்த்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊமையினுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத வசனத்துக்கு உள்ள ஆண்டவர் என்ன மீன் பண்ணுறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் என்ன செய்யும், இதை வந்து இதுதான் மெய் சாட்சின்னு சொல்லும். ஆண்டவர் சொல்கிறாரு இது பொய் சாட்சின்னு சொல்கிறாரு. சரியா, நிறைய இதுலேருந்து கற்றுட்டு இருக்க முடியும்ல நீங்கள். சரி, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, சரி 63 வரேன், இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போதே அவன் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறத அவன் என்ன பண்ணுறான், பார்க்கிறான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7 நான் உங்களுக்கு பிரசங்கத்தில் சொன்னேன். பார்க்கும்போது இயேசுவை தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இயேசுவை பார்க்கிறோம்னு சொன்னால் தேவனை பார்க்கிறோம் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது. இயேசுவை பார்க்கிறோம்னு சொன்னால் அங்கே மகிமை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசுவை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும்னு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாருங்க, நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் நீ சொல்கிறபடி தான், இந்த மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருப்பத என்ன பண்ணுவேன், நீ பார்ப்பீங்க இனி வருகிற நாட்களில் என்று அவர் சொன்னார். அது நிறைவேறினதை நம்ம வாசிக்கிறோம். 65 அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன மாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து, இதெல்லாம் வந்து பயங்கரமான என்ன சொல்றது,
பயங்கரமான சித்திரவதை. எந்த அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலன்னா எல்லா அவமானத்தையும் என்ன பண்ண முடியும், சகிக்க முடியும். இவருக்கு வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படிதானே. ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஓமையாக சொல்லி காண்பிக்கிறார். என்னன்னா, என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டால் இத்தனை லேகியோனுக்கு ஒப்பான தூதர்களை என்ன பண்ணுவார், அதிகமான தூதர்களை அவர் அனுப்புவார். ஆனால் எப்படி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன தான் அவர் சொல்லி காண்பிக்கிறார்னா, நான் நினச்சா இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ ஏபிள், ஒருவரால் கூடும் என்கிறதான நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னை அடக்கி கொண்டு நமக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் எல்லாம் சகிக்க வேண்டும். அவர் அது வந்து பயங்கரமான கஷ்டம். இப்போ நம்மளை ஜெயிலில் போயிட்டாங்கன்னா நம்மளை தப்ப முடியல, செயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லைன்றதுனால அப்படியே நம்ம என்ன இருப்போம். ஆனால் இவரோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியும், சிறுவையிலேருந்து இறங்கி வர முடியும். இவரை ஒன்றுமே பண்ண முடியாது, கொல்ல முடியாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சப்மிட் பண்ணாமல் ஒன்றுமே நடக்காது அப்படின்றதான பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தாழ்த்தணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து யோசித்து தியானித்து பாருங்கள். தாழ்த்துறதுனா நம்ம நம்மளுடைய லெவல்லையே நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளை தாழ்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால், அந்த உலகத்தையே உண்டாக்கினவர், எல்லாத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் தன்னை தாழ்த்துறானா எந்த அளவுக்கு தாழ்த்துறவர், முகத்தில் வந்து துப்புறான், காரி வந்து விமிழறான், என்ன பண்ணுறான், கிறிஸ்து தானா அப்படின்னா எங்களுக்கு காமின்றான். ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்ச பிறகு சொல்கிறான், நீ கிறிஸ்து தானா, நீ வந்து அங்கேருந்து இறங்கி வந்து ப்ரூவ் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் அவர் காதில் கேட்டுட்டு இதெல்லாம் சகிச்சுட்டு என்ன பண்ணணும், அமைதியாக அவர் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுனா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்னு பார்த்துக்கொள்ளுங்க. 69. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இந்த கலிலேயர்கள் அப்படின்னு சொல்லும்போதே புறஜாதிகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவமதிக்கப்பட்டதான ஜனங்க. இது நடக்கிறது யூதேயாவில் நடக்குது, இந்த காரியங்கள்லாம் யூதேயாவில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த யூதர்கள் கலிலேயர்களை நம்ம தாழ்த்தப்பட்டவர்களாக அற்பமாக என்னப்படன்னு நினைப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறா பாருங்க, அவ நீ கலிலேயனாகிய இயேசுவோட நீ இருந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அருவறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அவனோட கூட நீ இருந்த அப்படின்ட்டு பேசுகிறா பாருங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் இன்சல்ட் பண்ணுறதுக்கு மேலே கூட இருந்தவன் இன்சல்ட் பண்ணுறான். இப்போ அடுத்து அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். இரண்டாவது காரியம், அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறைத்தான். அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேச்சு வெளிப்படுத்துறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்லாங் அப்படி சொல்லுவாங்கல்ல எந்த ஏரியா. அப்போ இப்போ கலிலேயில் காணப்படுற அந்த யூதர்களுடைய ஸ்லாங் வந்து இப்படி தான் காணப்படும், பேசினாலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தான் இருக்குன்ட்டு. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அப்ப இந்த சம்பவங்கள், இந்த இயேசுவை அவர்கள் நியாயம் தீர்க்கிறதான அந்த வேளையில அதற்கு முன்பாக நடந்ததான அந்த காரியங்கள் அந்த இரவில். சரி, வேற க்வெஸ்சன்ஸ் இந்த கேளுங்க. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களுடைய கூட என் பிதாவின் ராட்சியத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட தன்னுடைய சீஷர்களோடு கூட, தன்னுடைய சனத்தோட, தன்னுடைய பிள்ளைகளோட, நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம். ஒரு கம்யூனியன் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் கிடையாது, இதுதான் லாஸ்ட் கம்யூனியன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பிதாவினுடைய ராட்சியத்தில் அப்படின்னு சொன்னால், இதற்கப்புறம் அது வந்து பிதா எப்படி எடுக்கலாம், நீங்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்து சந்தேகமா, நவமானதாய் புசிக்கிறதை குறித்து நவமானதாய். நவம்னா என்ன இருக்கும் இந்த இடத்துல, புதிதாக அப்படின்னு சொல்லியது. நவம்னா அதான மீனிங் அதுக்கு. இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்கிறது, நவமானதாய் நியூன்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு,
என்னன்னு சொன்னா இப்படி எல்லாம் எடுக்கலாம், எப்படின்னா மாடர்ன் அப்படி எடுக்கலாம். நவமான பாஷைன்னா ஸ்ட்ரேஞ்ச் பாஷை, அதுல புதிதான பாஷைன்னு அர்த்தம். நவமான பாஷைனா எப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரேஞ்ச் பாஷை அப்படின்னாலும் பேசுகிறவனுக்கு அது புதியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது நவமான பாஷைகளை பேசுவீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பேசுற பாஷை நமக்கு புதுசா இருந்ததுன்னா அது நவமான பாஷை. அப்ப இந்த இடத்துல நவமானது அப்படி சொன்னா புதிதாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்துல நம்ம புசிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே திராட்சை தான் புசிக்க போறோம். அதே ஓல்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிரேப்ஸ்னா இப்படிதான் இருக்கும். அந்த கிரேப்ஸுக்குரியதான அந்த என்னது அதனுடைய கூறுகள், இப்ப நமக்கெல்லாம் டிஎன்ஏன்னு சொல்றோம்ல, அதை போல அந்த கிரேப்ஸுக்குன்னு சில இது இருக்கும்ல, என்ன சொல்றது அதனுடைய இதெல்லாம் சேர்ந்தாதான் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்ப அது வந்து மாற போறதே கிடையாது. எங்க போனாலும் வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் கிரேப்ஸ், ஒயிட் கிரேப்ஸ், இந்த கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸ் இருக்கும். அந்த ஆனா இந்த ஜூஸ் எடுக்கிற கிரேப்ஸுக்குரிய இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே பேரண்ட்கீழ இருந்து வந்ததாக இருக்கும், ஒரு சீட்ல இருந்து வந்ததாக தான் அது வந்து காணப்படல. பாண்டவர் சொல்றாரு பரலோகத்துல அல்லது புதிதான அந்த ராஜ்யத்துக்குள்ள காணப்படுறது வந்து இது கிடையாது, புதுசுன்னு சொல்றாரு அவர். ஏன்னா வேர்ல்டே புதுசாச்சே. இப்ப இந்த கிரேப்ஸ் வந்து எங்க இருந்து முளைஞ்சிருக்கும், இந்த பூமியில இருந்து அது என்ன பண்ணிருக்கோம், படைச்சிருக்கோம். ஆண்டவர் அப்படிதான் அதை படைச்சாரு. அப்ப பூமியே புதுசா இருக்க போகுது. அப்ப கிரேப்ஸும் அங்க வந்து புதுசா தான் இருக்க போகுது இல்லையா. அப்ப அந்த இடத்துல நான் புசிக்க மட்டுமாக அல்லது நான் பானம் பண்ண மட்டுமாக நான் சொல்றேன். நீங்க வந்து தப்பா அதை வந்து எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வந்து சரீரம் இருக்கும்னு வசனம் சொல்லுதே. எப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எடுத்த பிறகு எப்படி பார்த்தாங்க அவங்க, அவர் வந்து சரீரத்திலே காணப்பட்டதை பாக்குறாங்க. ஆனா வித் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், நமக்கு ரொம்பலாம் தெரியல. அவர் டக்குன்னு மறையிற ஃபீச்சர் காணப்பட்டது. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன தொடாத அப்படின்னு சொல்லி மரியாள் இடத்துல சொல்றவர் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த சீஷர் மத்தியில் அவர் காணப்படும் பொழுது என்னை தொட்டு பாருங்க அப்படின்னு பேசுறத பாக்குறீங்க. அப்ப அதுக்குள்ள அவர் எங்க போயிட்டு வந்தாரு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, நான் என் பிதாவின் இடத்துல போகணும், எதை குறித்து அப்படின்னு சொன்னா எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்திகரிப்பை உண்டு பண்ணணும் ரத்தத்தினால அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப அந்த கொஞ்ச நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு, பரலோகம் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரால் போயிட்டு வர முடியுது. அப்ப இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சரா என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். சரி, யோவான் ஒன்னியோவான போய் வாசிக்கும் மூணாம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாய் காணப்படுது, நம்ம இயேசுவை போல அவருக்கு ஒப்புமையா காணப்படுவோம் அப்படின்ற வசனத்தை படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சரீரம் என்பது ஒன்று இருக்கும். ஒன்று யோவான்ல மூணாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல கடைசியில அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது அவர் வரும் பொழுது நமக்கு வந்து என்ன உண்டாக போகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய சரீர மீட்பு உண்டாக போகுது, ஆத்தும மீட்பு மாதிரி சரீரமும் மீட்கப்பட போகுது. அப்ப அந்த சரீரத்தை குறித்து பேசும்போது அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா இருக்க பொழுது நிச்சயமா ஒன்று அது பூமியில விதைக்கப்பட்டிருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு எழும்பும். அந்த நேரத்துல நம்ம உயிரோட இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ வேற ஒரு சரீரத்துல நம்ம காணப்பட போகிறோம். அப்படிதான் வேதம் என்ன பண்ணது சொல்லிக் கொடுக்குது. ஒன்று குறித்த 15 அதிகாரத்துல போய் கடைசியில சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு மேனி கொடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகி காணப்படுது. நமக்கு ஒரு புது மேனி கொடுக்கப்படும் அப்படின்னா மேனினா என்ன அர்த்தம், சரீரத்தை தான் குறிக்குது இல்லையா. நாற்பதாவது வசனத்திலிருந்து அப்படியே போனீங்கன்னா ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பவுல். இதில் 39 எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. மகிமைனா எது என்ன குறிக்குதுன்னா அதனுடைய குவாலிட்டியை குறிக்குது, அதுதான் அதனுடைய மகிமை. நட்சத்திரங்களுடைய மகிமை வேற, மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்குது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும். அப்போ ஒரு சீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை ஒப்பிட்டு வேதம் பேசுது. இயேசு ஒரு இடத்துல சொல்வாரு, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மறித்தால் ஒழிய பலனை கொடுக்காது.
அப்படி சொல்றாரு. அது எது சரீரத்தை குறிச்சு ஆண்டவர் பேசுறாரு, அவருடைய சரீரத்தை குறிச்சு. அவர் வந்து மரிக்கலை அப்படின்னா பலனே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல மரித்தோர் உயிர்த்ததில் இப்படிதான் இருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பாயிண்ட் கொண்டாரு 44, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்ப என்ன பண்றது, வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஆவிக்குரிய சரீரம் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆவியா நம்ம இருப்போம் அப்படிவே தான் சொல்லல, ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லுது. சரியா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிவினிட்டியோட ஹியூமனிட்டி வந்து இணைஞ்சிச்சு. ஏன் இணைஞ்சது? காடு, டிவைன் காடு ஹியூமனா வெளிப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தை வேற ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுப்புவேன்றாரு, மூன்றாம் நாள் நான் அதை எழுப்புவேன்றாரு. அப்புறம் எழுந்துட்டாருனா அந்த சரீரம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய சரீரம் அது, அவருடைய ரூபம், அது எங்கேயும் போயிடவே முடியாது. அவரோடு கூட தான் இணைந்து இருக்க வேண்டும், புரிஞ்சுதா? இணைஞ்சிருச்சு, அதை வந்து நம்மளுடைய பிரிக்கவே முடியாது. சரீரத்துக்கு உள்ள தனியா, கிறிஸ்துவ தனியா, பிதாவை தனியா பிரிக்கவே முடியாது இனிமேல் என்ன. அப்ப அதை போல ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜென்ம சரீரம் வேற, ஆவிக்குரிய சரீரம் வேற. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சரீரம் மட்டும்தான் காணப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து இது, நமக்கு ஜென்ம சரீரம் மட்டும்தான் காணப்படுது. 45 சொல்றாரு, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நம்ம இப்ப இந்த முதல் பாற்று தான் காணப்படுறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய சரீரத்திலிருந்து வந்ததான ஜனங்களாக தான் நம்ம எல்லாருமே காணப்படுறோம். இது ரொம்ப சிம்பிள் ட்ரூத் இது. ஏன்னா ஏவாளும் அவனுடைய சரீரத்திலிருந்து தான் வந்தா, அவங்க ரெண்டு பேருக்கு பிள்ளைகள் பிறந்து பிறந்தா நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அப்ப ஆதாம் என்ற ஒருவருடைய சரீரத்திலிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. சரியா பாருங்க, 46, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எப்படி அந்த ஆதாமுடைய வழியில நம்ம வருகிறோமோ அதே போல கிறிஸ்துவின் வழியில நம்ம வரணும் அப்படின்னா, நம்ம மறுரூபம் ஆகும்பொழுதுதான் அந்த காரியம் நடக்காது. அவர் சொல்றாரு, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்படிதான் நம்ம இருக்கிறோம், ஆதாம போலயே மறிக்க போறோம் நம்ம. சரியா, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். கிறிஸ்துவ குறித்து வேதம் பேசுது. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம் அப்படின்னு தான் சொல்லுது. அணிந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லல, சரியா? ஆதாமுடைய சாயலை இப்ப அணிந்து கொண்டிருக்கிறோம், அப்படியே வானவருடைய அதாவது கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளுவோம். அதுதான் ஒன்றியோவான் சொல்றாரு, நம்ம அவர் வரும் பொழுது அவரை போலவே ஒப்புமையா அவருக்கு ஒப்பாய் நம்ம காணப்படும், அது மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. எது நமக்கு இப்போ கொண்டிருக்கிற மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இது விதைக்கப்பட்டே ஆகணும், இல்லைனா மறுரூபமாக்கப்பட்டே ஆகணும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஆவியாக நம்ம இருப்போம் அப்படி கிடையாது, ஆவிக்குரிய சரீரத்தோடு நம்ம காணப்படுவோம். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கிறைஸ்ட் தான். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஒருவர் அவர் மட்டும்தான், அநேகரை வந்து உயிரோட எழுப்பினார் ஆண்டவர், ஆனால் அவர்கள்லாம் மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்து மட்டும்தான் மரித்தோர்லேருந்து எழுந்த முதற் பலனானவர், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். நம்மெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம அவரை போல மாறப்போகிறோம். சரியா, அப்போ சரீரத்தோடு இருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபுட்டு உண்டுன்னு அர்த்தம். எப்படி ஃபுட்டு, என்ன ஃபுட்டுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வசனம் சொல்லுகிறது ஃபுட்டு உண்டு. ஏன்னா அவர் திராட்சரசத்தை குறித்து பேசுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், தூதர்களுடைய அப்பத்தை அந்த மண்ணாவை குறித்தோ அல்லது வேற ஏதாவது குறித்தோ நமக்கு தெரியாது. தூதர்களுடைய அப்பம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டு இருக்குது. இதுக்கு மேல ரொம்ப டீட்டெயிலாம் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க உணர்ந்து கொள்ளுங்களேன். நம்ம பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆனால் வசனம் வந்து ரெவலேஷன் 21 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய பூமிக்குள்ளாக இறங்கி புதிய பூமியில நம்ம வைக்கப்பட போகிறோம், அங்கதான் இருக்க போறோம், தேவன் அங்கதான் வாசம் பண்ண போறாரு அப்படி சொல்லி அந்த வசனம் காணப்படுது. இல்ல 21 முதல் 3 வசனங்கள் அப்படி காணப்படுது. இப்ப புதிய பூமிக்குள்ள நம்ம காணப்பட போறோம், அதுதான் பரலோகம். சரியா, பரலோகம்னா ரொம்ப சிம்பிளான வழி என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த பூமி இல்லாத சகலமும் பரலோகம் தான். இப்ப நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல போயிட்டாலே அது நம்மளை பொறுத்தவரை அது பரலோகம். இப்ப ஈவன் மூன் கூட நம்மளை பொறுத்தவரை பரலோகம் ஆக்சுவலா. ஆனா வேதம் சொல்ற பரலோகம் அது கிடையாது. பரலோகம்ன்றது மீனிங் என்ன, நாம இருக்கிற உலகம் அல்லாத எல்லாமே பரலோகத்து தான்
அது குறிக்குது. ஆனால் தேவன் பரலோகம்னு சொல்றது தான் வாசம் பண்ணுகிற இடத்தை அவர் பரலோகம்னு என்ன பண்றாரு சொல்றாரு. புரியுதா? அப்ப நம்ம லீவ் பண்ண போறது எங்க தான் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை விட்டு இறங்கி வரப்போகிற ஒரு இடத்துல நம்ம லீவ் பண்ண போறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எங்க வரப்போதான், 21 அதிகாரத்துல போனீங்கன்னா புதிய பூமியில அது காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 21 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இது தரிசனத்தில் பார்க்கிறான். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போனது, சமுத்திரமும் இல்லாமல். அப்போ நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பூமி, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதான வானம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சமுத்திரம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. புதிய பூமி புதிய வானம். யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, இதுல ஒன்றுமே கரைதிரை இல்லாததாய் காணப்பட்டது. அதுதான் அதனுடைய மீனிங். இப்ப நவமான திராட்சராஜன் சொல்றாரு, அவர் சொல்றாரு நான் பூமியை வந்து ஒன்னிமிதமாய் சபிக்கிறேன்னு சொல்றாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உனக்கு குறுக்கும் முள்ளையும் கூட விளைவிக்கும், அதே நேரத்துல நீ ஜீவிக்கிறதுக்காக உனக்கு பலனையும் கொடுக்கும் இந்த பூமி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்ப அப்படி சபிக்கப்பட்ட பூமியில வளர்ந்ததான திராட்சரசம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கு அப்படிதானே. ஆனால் இதுவும் ஆண்டவர் சொல்றாரு, இது புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல அது காணப்பட்டுச்சுன்னா என்ன காணப்படுது, அதுல சாபம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு முள்ளையோ இதையோ வந்து விளைவிக்க போறது கிடையாது. அப்ப அங்க விளைகிற திராட்சரசம் எப்படி காணப்படும், அதுதான் நவமான திராட்சரசம்ன்றதான அர்த்தம். சரியா பாருங்க, அதுல தொடர்ந்து போகும்போது 3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை. தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அப்ப தேவன் வாசம் பண்ண போகிற வாசஸ்தலமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதைதான் குறிக்குது. சரியா? அப்ப இது புதிய பூமி புதிய வானத்தை பார்க்கிறான். ஏன் இறங்கி வருதுன்ற வார்த்தையை பேசுறான் அப்படின்னு சொன்னா, புதிய பூமிக்கு அது இறங்கி வருதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதைதான் ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலமா என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு மனுஷர்களிடத்துல அவர் வாசம் பண்ணுவார். இப்ப இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மனுஷர்கள், தேவ மனுஷர்கள். நம்ம இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுரூபம் ஆயிட்டுனா என்னவா காணப்படுறோம், அவருடைய பிள்ளைகள்னா தான் அர்த்தம். தேவ மனுஷர்களா நம்ம காணப்படுறோம். சரீரமா இருக்காதா இருக்கும் இல்லையா, எல்லாம் ஆவியா சுத்திட்டு இருப்பாங்கல்ல. இது நமக்கு ரொம்ப எல்லாம் இதை குறித்து அதிகமான விளக்கம்லாம் இல்லை. இட் அமேசிங்காக இருக்கிறது மட்டும் ஷுர், நமக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கே அது வந்து பயங்கர அமேசிங்காக இருக்கு. அப்போ உண்மையிலே எப்படி இருக்கும் அவர் ஆண்டவர் கொடுக்கறது. இப்போ தான் நான் சொன்னேன் அன்கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்ல்டில் காணப்படுற இந்த பூமியே இது வந்து பயங்கரமான வெல்த் உள்ளது. இதில் இருக்க மினரல்ஸ், இதில் இருக்க கோல்டு, அது சும்மா நம்ம சொல்கிறோம் எப்படியா அவ்வளோ வெல்த் கொடுக்கு. பாருங்க இங்கே கீழே காணப்படுற அந்த ஆயிலில் தானே இவன் வாழறான். இவன் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா இதை வைத்து எவ்வளவு சம்பாதிக்கிறான். இது எங்க இருந்து வருது, பூமியில இருந்து கிடையாது, சபிக்கப்பட்ட பூமியில இருந்து. ஆண்டவரோ சொல்றாரு பாத்தீங்கன்னா அன்கரப்டட். அவரு எதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, அவரு புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதான மனவாட்டிக்கு ஒப்பிட்டு அவர் சொல்றாருன்னா அன்கரப்டட் அப்படின்னு சொல்றாரு. அது அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. சரி வேற அதற்காச்சும் பண்ணுமா, நீங்க இத கிறிஸ்துவினுடைய பாடுகள் எல்லாம் நீங்க வந்து தியானிச்சு பார்க்கணும்னா அப்படி நீங்க யோசிக்கணும். முதலாவது கிறிஸ்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது காட். அப்ப காட் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக இவர் போயிருப்பாரு. நம்மளை காட்டிலும் மிக மிக பெரிய பாடுகள் காணப்படும். ஏன்னா அவருக்கு வந்து ரகசியம் என்று சொல்லி ஒன்னே கிடையாது. ஆஸ் காடா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும்.
எதை மறைக்கணுமோ, ஜனங்களுக்கு எதை மறைக்கணுமோ அதை அவர் மறைக்கணும். எல்லாத்தையும் ஜனங்களுடைய இருதயம்லாம் எனக்கு தெரியும்ட்டு இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்க முடியாது. எப்போ யாரிடத்துல என்ன காரியத்தை பேசணுமோ அதை என்ன பண்ணணும், அவர் பேசணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்மா என்ன பண்ணும், தடையாய் காணப்படும். உதாரணத்துக்கு லாசருவை மரியாளியும் மார்த்தாலையும் ரொம்ப இஷ்டம்னா அவர்களுக்கு ஃபேவராக பண்ணுறதுக்கு இவருடைய ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதானே மனுஷனுடைய ஆத்மா, அப்படி தானே இஷ்டமானவங்க ஃபேவராக இருக்கவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு மனுஷ ஆத்மா. ஆனால் காடா இவர் வந்து அதை செய்யக்கூடாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாரையும் நேசிக்கணும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்னு யோசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுதும் அவர் கஷ்டப்பட்டுருப்பார். வாழ்க்கை முழுசுமே அவருக்கு போராட்டமாய் அமைந்திருக்கும். அப்போ கிறிஸ்துவனுடைய போராட்டம் அப்படின்னு சொல்கிறது சிலுவையிலே மாத்திரம் கிடையாது, சிலுவையிலே முடிவடையுது. அவ்வளோதானே ஒழிய அவருக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடுகள் ஆரம்பமாயிருக்கும் அப்படின்றது உண்மை. பர்டிகுலராக நன்மை தீமை அறியத்தக்க வயதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், பாடுகள் தொடர்ந்து காணப்பட்டிருக்கும். எப்படி சொன்னால் அவர் ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா விழாமல் இருந்திருக்கணும், ஒரு சோதனையிலும் அவர் விழுந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கடினமான ஆச்சரியமான காரியங்கள். அப்படி நீங்கள் தியானிச்சு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அவரை நேசிக்க முடியும் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு. சரி, வேறு ஏதாவது இருக்கா?